வணக்கம். சோட்டம்மா கேங்கின் தகவல் தெரிந்ததும் தெரியாததும் உங்களுக்காக. இந்த உலகத்துல தினந்தினம் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது சின்ன விஷயமா இருக்கட்டும், அது பெரிய விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம பல வழிகளில் நம்ம காதுக்கு சிலவற்று சிலவையும் வந்து சேரும், சிலது வந்து சேராமல் போகலாம். இதை வந்து எங்களுக்கு தெரிந்தது எங்களுக்கு தெரிய வரதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறான்னு தொடங்கினதான் இந்த ஒரு தகவல் முயற்சி. இந்த தகவல் நிகழ்ச்சியில் முதல் எபிசோடு, இது வந்து எங்களுக்கு முதல் எபிசோட். ஸோ இந்த தகவல் நிகழ்ச்சியில் முதல் படியாக நாங்கள் பேச போகிறது கொரோனா வைரஸ், அதாவது COVID-19. இந்த உலகத்திலேயே இப்போ எல்லாருக்குமே பேசப்படுகிற ஒரு எல்லா சேனல்லும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் சைனாவில் ஆரம்பித்து இப்போ இந்தியாவிலையும் அதிகப்படியாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்க ஒரு சில வழிமுறைகள் எங்களுக்கு நாங்கள் அறிந்தவை உங்கள்கிட்ட பகிரலான்னு இந்த நிகழ்ச்சியில் வந்து வந்திருக்கோம். இதை வந்து இதுவரைக்கும் 7 வகையான கொரோனா வைரஸ் வந்து மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 229E NL63 OC43 HKUIMERS CoV SARS CoV 2 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகையான கொரோனா வைரஸ் மனிதர்களை தாக்குவதாக மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து எதனால் பரவுது என்னுங்கிறது முழுமையாக இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படலை. எந்த ஒரு நாடுகள் எல்லா நாடுகளும் இதற்கான முயற்சிகள் இதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுத்து வருகின்றன. சில மருத்துவர்கள் வந்து சில இது பாதிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து குணமடைந்து உள்ளார்கள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 96,261 பேர் உலக அளவில் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, அதுக்கான ஒரு சில டிப்ஸ் எங்களுக்கு தெரிந்ததை வந்து உங்கள்கிட்ட சொல்லுகிறோம். முதல் படியாக உங்களுக்கு காய்ச்சல், இருமல், சளி இதே மாதிரி ஏதாவது வந்தாச்சுன்னா உடனே நீங்கள் ஃபார்மசியில் போய் ஏதோ டேப்லெட்டோ சிரப்போ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காமல் உடனே மருத்துவரை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. என்னன்னு கேளுங்க. தொடர்ச்சியாக காய்ச்சல் இருந்தால் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் படியாக நம்ம செய்ய வேண்டியது. இரண்டாவது ஒரு விஷயம்னா, நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொண்டால் குறிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்கன்னா குறிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், வெக்கப்படாதீங்க. ஏன்னா இதை நம்ம உடலை பாதுகாக்க போகிறோம். ஸோ மாஸ்கை போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போகணுமேனு வெக்கப்படாதீங்க. மாஸ்க் போட்டுட்டு எங்கே போனாலும் குறிப்பாக வெளி நாடு பயணம் செய்பவர்கள் மாஸ்க் போட்டுட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இது மூணாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம சளி இருமல் நம்ம சளி இருக்கல அது பிடிக்கும்போது டிஷ்யூ ஒன்று டிஷ்யூ அல்லது கேன்கர்ஸ் போட்டு பிடிச்சிட்டு அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு உடனே அந்த டஸ்ட்பினை அப்புறப்படுத்துங்க. நம்ம வீட்டிலேயே வேஸ்ட்டு டஸ்ட்பின் அந்த சளி இருமல் வர டிஷ்யூ தக்க வைக்கிறாதீங்க, உடனே கொண்டாந்து அப்புறப்படுத்துங்க, அது நல்லது. நான்காவது, நம்ம வெளியில் போயிட்டு வருவோம்ல, வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டில் வரும்போது கை கால் கழுவுங்க. கழுவி நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒரு ஹேண்ட் வாஷோ ஏதாவது யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், கை கால்களை நல்லா அலசுங்க. ஐந்தாவது, நம்ம அன்றாடம் இல்லை, சிலவங்க வந்து வாரம் ஒரு முறை சாப்பிடுவாங்க இறைச்சி வகைகளை கொஞ்சம் நாளைக்கு வந்து சாப்பிடாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது. ஆறாவது என்னவென்றால், நாம் இந்த வீட்டில் பெட்ஸு கூட வளர்ப்போம், ப்ளஸ் இந்த ரோட்டில் போகிறவங்கள சிலவங்க பிஸ்கட் வாங்கி போடுறது இந்த நாய்களுக்கு, இதெல்லாமே நல்ல விஷயந்தான். கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் பண்ணாமல் அவங்க ஒரு நாயை வந்து தொடாமல் இல்லைன்னா ஒரு வீட்டில் இருக்க பெட்ஸை வந்து தொடாங்க அணுகாமல் கொஞ்சம் நாளைக்கு இருப்பது கொஞ்சம் கூட நல்லது. ஏழாவது, குறிப்பாக இப்போது வந்து நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான்வெஜ் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. எட்டாவது, நம்ம அந்த பெட்ஸ் வளர்ப்பு இடங்கள் இருக்குங்கள, அதாவது பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இந்த பண்ணைகளுக்கு வந்து நீங்கள் போவது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஒன்பதாவது, தும்மல், சளி, காய்ச்சல் இருக்குங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம், அவங்க வீட்டில் உள்ளவங்களை இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. எல்லாம் அம்மா அப்பா பாசங்கள் பிள்ளைகள் எல்லா பாசங்கள் இருக்கும், இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருங்கள், அதை விட்டு கொஞ்சம் விலகி இருங்கள். இந்த கொரோனா வைரஸோட ஒரு பாதிப்பு குறையும் வரை, அதுக்கு ஒரு சரியான ஒரு மருத்துவம் கண்டுபிடிக்கும் வரை அதிலிருந்து அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. பத்தாவது என்னென்றால், நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் போவோம், ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், காரில் போவோம், எல்லாமே போவோம். இப்போ வந்து இது இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறோம், இப்போ ஒரு ஆள் டோர் ஓப்பன் பண்ணுறாரு, அவருக்கு ஏதாவது வைரஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்மளும் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது
நமக்கு அந்த வைரஸ் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கொரோனா வைரஸ். ஸோ வீட்டில் இருக்க இந்த ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ், நீங்கள் இப்போ ஒரு கத்தி எடுக்கிறா இருக்கட்டும், கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம் இருக்கும், அதை வந்து எப்போவுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இனி ஒன்று என்னென்னா, நம்ம வந்து நம்மை நாமே சுத்தம் செய்யணும். கடைசியாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்மை நாமே சுத்தமாக வைத்திருந்தால் கொரோனா வைரஸில் எந்த ஒரு நோயும் நமக்கு வராது. குறிப்பாக தினம் நாம் குளிக்க வேண்டும். அன்றாட நம்ம குளித்து நம்ம உடம்பை நாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, நமது எல்லா நோய்களிலிருந்து நோய்களிலிருந்து விடுபட நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக அமையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட தகவல் நிகழ்ச்சி. உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த தகவல் நிகழ்ச்சி வென்றால் என்னவென்று இப்போது. வருங்காலத்தில் புதிய புதிய உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் அதை விளக்கமாக கூறுகிறோம். இது எங்களோட முதல் முயற்சி. எனவே ஏதாவது ஒரு சிறு தவறுகள் இருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். வரும் எபிசோடுகளில் நாங்கள் அதை திருத்திக் கொள்கிறோம். நன்றி.